நீ செய்யறதே சரியில்லைமா. ஏன்டா நீ பேதுக்கு இங்க வந்த? ஆடு மேய்க்கத ஆடு வாட்டு கம்முன்னு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க பாருங்க. மணி 5:30 ஆயி போச்சு. இவ்வளவு நேரம் நான் மேய்ச்சேன், இப்போ வீட்டுக்கு புடிச்சு போற வாரத்துல வந்து ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறங்கிற. நீ கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது ரெஸ்ட் எடு. நேத்த அப்படித்தான் என்னமோ தாத்தன் வீட்டுக்கு போறேன், அங்க வரேன் இங்க வரேன்னு கிளம்பிட்டேன். இன்னைக்கு அண்ணி வீட்டுக்கு போறேன், அண்ணன் வீட்டுக்கு போறேன்ட்டு கிளம்பிட்டு பொண்ணு அரங்கழிச்சு வந்துட்டு காலையில போனது அது பெரியமா வந்துட்டு பெரியமா அப்படியே போயிட்டு அப்படி வீட்டுக்கே வரல. அது கூப்பிடுற வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் இருந்துட்டு போலாம், ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல பெரியப்பா மச்சன் சோறு இல்லாத கிடக்கு, மச்சன் சோறு இல்லாத கிடக்கு, நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு பாச விட்டு இறங்க போயிட்டு ஒரு வாரம் விட்டாலுமே ஊருக்கு கிளம்புற கிளம்பிட்டே இருக்கிற. நீ இனிமே ஊருக்கு போறதா ஆட்டை புடிச்சிட்டு போயிரு, இல்லையா ஆட்டை வித்துட்டு ஊருக்கு கிளம்பு. ஒரு நாள் மேய்ச்சோனே டெய்லி மேய்க்க போட்டுருவீங்களாட்டு தனைவ. இந்த புள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்குது, இல்லைனா கூட மேய்க்கல. பாருங்க மக்களே, நேத்து வந்து தாத்தன் வீட்டுக்கு கிளம்புனாங்க, இன்னைக்கு வந்து அண்ணன் வீட்டுக்கு கிளம்புனாங்க. நாளைக்கு நீ எந்த ஊருக்கு கிளம்பலாம்னு ஐடியா இருக்கிற சொல்லு. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் போடல பாத்தீங்களா? அது எங்கயோ எங்க அண்ணங்கிட்ட போன் பேசிட்டு இருந்தாங்க போன்ல. நாளைக்கு நீ வர்றியா நான் வர்ற நான் வரட்ட அப்படின்ட்டு இருந்தாங்க. உன்னை அங்க கீது கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இளவரசு காலையில் நேரமே போன் பண்ணி அம்மா வீட்லயே இருப்பேன்னு கேட்டேன். வருவாங்க வருவாங்க, வேலை இருந்துச்சுன்னா வரமாட்டாங்க, இல்லைன்னா வருவாங்க. சரி ஆட்டோ ஓட்டிட்டு நீ வீட்டுக்கே போலாடா, இங்க வந்துட்டு பில்டப் பண்றதுக்கு வந்துட்டு நீ நானும் ஆடு மேய்க்கிறேன் அப்படின்ட்டு கடைசி நேரத்துல வந்து ஆட்டை புடிச்சிட்டு போறக்கு வந்துட்டு நீ சொல்லு செய்யறதே சரியில்லை. நீ எல்லாம் ஊருக்கு போனா நான் மேய்க்க மாட்டேன். ஆராதனா ஆராதனாக்கு வேற ஜாலி ஆடு மேய்க்கதான், அதனால போலாங்கிற. வேற ஆடு மேய்ச்சு ஏதோ மழை வந்ததுனால பரவாயில்ல, மேய்ச்சிட்டு இருக்க முடியுது இல்லைன்னு நான் என்ன பண்றது சொல்லு. பார்த்தாவே எத்தனை அழகா பில்லு போடு இருக்குது பாரு, எப்படி ஆட்டு இருக்குது ஆடு பச்சை பசுமையா சுத்தியும் பச்சை பசுமை தான். அன்னைக்குல எப்படி இருந்துச்சு? ஓகே பாய் சொல்லுங்க. பாய் வணக்கம், வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு வணக்கம் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆராதனா குட்டி தான் கேட்டே இருக்கறாங்க. இன்னைக்கு ஓட ஒரு சப்ஸ்கிரைபர் அங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு கண்டுறன. அம்மா நல்லா இருக்கீங்களாமா? ஐயோ அக்காலை வந்து குஸ்தாமா. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களாமா? அப்படின ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குடி வந்து அடி கை புடிச்சு சசிகலா அப்படிங்கறவங்க டெய்லியும் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. சசிகலாவுக்கு ஹாய். சேகர் அப்படிங்கறவங்க வைஃப்க்கு இன்னைக்கு பர்த்டேவாமா, அவங்க வந்து விஷ் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளையும் பிடிக்குமாமா, இலாகாயும் பிடிக்குமாமா, அவங்க அண்ணாவையும் பிடிக்கும், உங்களையும் பிடிக்குனாங்க. அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இது போல 100 பிறந்தநாள் கொண்டாடணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்லு யார் வைஃப்? சேகர் அப்படிங்கிறவங்க ஒய்ஃப். சேகர் அவங்க ஒய்ஃப் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. அவங்க இதே மாதிரி 100 பர்த்டே கொண்டாடி சீரும் சிறப்போடும் நல்லா வாழணும்னு நான் வாழ்த்துறேன். காட் பிளஸ் யூ.
உங்க எல்லாரையும் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய் சலாரா.